அக்டோபர் மாதம் 14ஆம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள். உலகெங்கும் வாழ்வோரே ஆண்டவரை போற்றி பாடுங்கள். ஆண்டவரை போற்றி பாடுங்கள். அவர் பெயரை வாழ்த்துங்கள். அவர் தரும் மீட்பை நாள்தோறும் அறிவியுங்கள். பிற இனத்தாருக்கு அவரது மாட்சி எடுத்துரையுங்கள். அனைத்து மக்களினங்களுக்கும் அவர் தம் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள். ஏனெனில் ஆண்டவர் மாட்சி மிக்கவர், பெரிதும் போற்றத்தக்கவர், தெய்வங்கள் அனைத்திற்கும் மேலாக அஞ்சுதற்கு உரியவர் அவரே. திருப்பாடல் 96:1-4 முடிய உள்ள இறை வசனங்கள். அமைகள் அன்பு தகப்பனே, அனைத்துலகின் அரசரே, இருதயத்தின் ஆழத்திலிருந்து உம்முடைய வியத்தகு செயல்களை அப்பா நாங்கள் அறிக்கையிட்டு உம்மை துதித்து பாட, உம்முடைய பெயரை போற்ற, நீர் தரும் மீட்பை ஒவ்வொரு நாளும் அறிக்கையிட மீண்டும் ஒரு விசையாய் கூட உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். இந்த நாளுக்காக, இந்த நிமிடத்திற்காக, இந்த நாள் முழுவதும் உம்முடைய கண்ணின் மணி போல எங்களை பாதுகாத்து, எங்களை பராமரித்து, எங்களை தூக்கி சுமந்த உம்முடைய தெய்வீக அன்புக்காக இருதயத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நன்றியோடு ஸ்தோத்திரங்களையும் ஆராதனைகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம்ப்பா. உலகரே, உலக அனைத்தையும் ஆளும் உன்னதர் நீர், தெய்வங்கள் அனைத்திற்கும் மேலானவர் நீர். உம்மை நேசிக்கிற யாவருக்கும், உம்மை அன்பு கூறுகிற யாவருக்கும், உம்மை உண்மையாய் தேடுகிற யாவருக்கும் உம்மை வெளிப்படுத்துகிற தெய்வம் அருகில் வந்து உம்முடைய அன்பை, அப்பா உம்முடைய உடனிருப்பை, உம்முடைய பிரசன்னத்தை எங்களுக்கு வெளிப்படுத்துகிற அன்பு தெய்வம் நீர். அப்படியாக இந்த நாள் முழுவதும் உம்முடைய உடனிருப்பை, உம்முடைய பிரசன்னத்தை, உம்முடைய தொடுதலை, உம்முடைய வழிநடத்துதலை எங்கள் உணரச் செய்ததற்காக இருதயத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நன்றி சொல்லி துதிபாடி மகிழ்கின்றோம். அதிகாலை எழுந்த நேரம் முதல் இந்த நொடிப்பொழுது வரைக்கும் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு கணமும் அப்பா உம்முடைய கரம் எங்கள் கூடவே இருந்திருக்கிறது. எங்களுக்கு அப்பா உயிர் மூச்சை கொடுத்து ஆண்டவரே இந்த நாள் முழுவதும் செல்லும் இடமெல்லாம் உம்முடைய பணிவிடையின் தூதர்களை காவலாக அனுப்பி எங்களுடைய வழிகளை நீர் ஆயத்தம் செய்து எங்களுடைய பாதைகளை விசாலமாக்கி இன்பத்திலும் துன்பத்திலும் எங்களுடைய வேதனையிலும் எங்களுடைய சோர்வுகளிலும் எங்களுடைய இயலாமைகளிலும் எங்களுடைய பலவீனங்களிலும் நாங்கள் கீழே விழுந்த தருணங்களிலும் எங்கள் கூடவே இருந்து எங்களை தூக்கி நிறுத்தியதற்காக, எங்களுக்கு கேடயமாக, எங்களுக்கு கற்பாறையாக, எங்களுக்கு கோட்டையாக இருந்து எங்களை வழிநடத்தியதற்காக இருதயத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நன்றி சொல்லி உமக்கு துதிப்பாடி மகிழ்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீர் செய்த நன்மைகளுக்கு, நீர் செய்த நன்மைத்தனங்களுக்கு நாங்கள் எப்படி நன்றி சொன்னாலும் ஆண்டவரே அந்த நன்றி போதுமானதாக இருக்காது. அப்பா அந்த நன்றிக்கு அளவே, அந்த நன்றிக்கு ஈடு இன எதுவுமே இருக்காது. ஆம் ஆண்டவரே, உம்முடைய வழக்கை எங்களை பாதுகாக்கிறது, உமது இடக்கை எங்களை தாங்கி நடத்துகிறது ஆண்டவரே. இதோ இந்த இரவு வேலையில அன்னை மரியாளோடும் எல்லா வானத்தூதர்கள், காவல் சம்மனசுக்கள், மறை சாட்சிகள், வேத சாட்சிகள், அதி தூதர்கள் யாவரோடும் இணைந்து கொண்டு நீர் பரிசுத்த, நீர் பரிசுத்த, நீர் பரிசுத்த, உமை போல ஒரு தெய்வமில்லை, உமக்கு நிகரான ஆண்டவர் யாருமில்லை என்று சொல்லி உடைய பரிசுத்த திருநாமத்தை நாங்கள் உயர்த்தி பாடுகிறோம். உம்முடைய நாமம் மட்டுமே ஆராதிக்கப்படத்தக்க நாமம், இயேசு என்ற நாமம் மட்டுமே உயர்த்தப்படத்தக்க நாமம், விண்ணிலும் மண்ணிலும் அப்பா எங்களுடைய மீட்புக்காக கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு நாமம் இந்த இயேசு நாமம், வல்லமையுள்ள நாமம், விடுதலை தரும் நாமம், சுகம் தரும் நாமம், மீட்பு தரும் நாமம், பரலோகத்தினுடைய கதவுகளை எங்களுக்காக திறந்து கொடுத்த நாமம். அப்பா இந்த இரவு வேளையில இந்த நாமத்தை நாங்கள் உயர்த்தி பாடுகிறோம், துதித்து பாடுகிறோம். உம்மை அன்பு செய்யாத, உம்மை ஆராதிக்காத ஒவ்வொரு மக்களுக்காகவும், உலகின் ஒரு கோடி முதல் மறுகோடி வரை உமை அறியாத பிள்ளைகள், உமை தெரியாத பிள்ளைகள் ஆண்டவரே, இருளின் அந்தகாரத்துக்கு அடிமையாக இருக்கிற சாத்தானுடைய வலையில விழுந்து மீண்டும் எழ முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிற, உமக்கு தன்னுடைய இருதயத்துல இடம் கொடுக்காமல் இருக்கிற, உம்முடைய அன்பை உணராமல் இருக்கிற, உமக்கு நன்றி சொல்ல முடியாமல் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உமை அன்பு செய்கிறோம், உமை ஆராதிக்கிறோம். எனக்காக நான் உருவாக்கிய என் மக்கள் என் புகழை எடுத்துரைப்பேன் என்ற அந்த வசனத்தின்படி உம்முடைய உருவிலும் உம்முடைய சாயலிலும் படைக்கப்பட்ட நாங்கள் உம்முடைய பரிசுத்த திருநாமத்தை உயர்த்தி பாடுகிறோம் ஆண்டவரே, ஆராதித்து பாடுகிறோம். அப்பா ஒவ்வொரு நாளும் உம்முடைய வார்த்தையின் வழியாக ஆண்டவரே நீர் எங்களோடு பேசுகின்றீர். இன்றைய வார்த்தையின் வழியாகவும் கூட அப்பா நாங்கள் யாருக்கும் அஞ்ச வேண்டாம், உம் ஒருவருக்கே அஞ்சினால் போதும் என்ற செய்தியை நீர் எங்களுக்கு கொடுக்கிறீர். ஆம் ஆண்டவரே, ஆட்சியாளர்கள் அதிகாரிகள் என்றால் எங்களுக்குள் ஒரு விதமான அச்சம் வந்து விடுகிறது. வாழ்க்கையின் பல்வேறு சூழ்நிலைகளை பார்க்கும் பொழுது, தோல்விகளை பார்க்கும் பொழுது, நோய்களை பார்க்கும் பொழுது, சமுதாயத்தில் நடக்கின்ற தீமையான காரியங்களை பார்க்கும் பொழுது, கொள்ளை நோய்களையும் இயற்கை அசம்பாவிதங்களையும் பார்க்கும் பொழுது ஆண்டவரே, ஓ எங்கள் உடலை கொள்பவர்களை பார்க்கும் பொழுது, வியாதிகளை பார்க்கும் பொழுது நாங்கள் பயந்து விடுகிறோம், அஞ்சு நடுங்கி விடுகிறோம் ஆண்டவரே. ஆனால் இன்றைய நாள் நம்முடைய வார்த்தையின் வழியாக உடலை கொள்பவர்களுக்கு அஞ்ச
வேண்டாம். கொன்றப்பின் நரகத்தில் தள்ள வல்லவருக்கே அஞ்சுங்கள் என்று சொல்லி நாங்கள் ஒவ்வொருவருக்கே அஞ்சு நடுங்க வேண்டும் என்று எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன். ஆமாண்டவரே, அப்போ அதற்கான காரணத்தையும் நீ சொல்கிறீர். சிட்டுக்குருவிகளுக்கு இந்த உலகத்தில் மதிப்பில்லை, ஆனாலும் கூட உமால் அவைகள் மறக்கப்படுவதில்லை. அப்படி இருக்கையில் தோ படைப்பின் சிகரமாக நாங்கள், படைப்பின் சிகரமாக படைக்கப்பட்டிருக்கிற நாங்கள் உமாலை எப்படி மறக்கடிக்கப்படுவோம்? இல்லை ஆண்டவரே, நீர் எங்களை ஒருபோதும் மறக்க மாட்டீர், நீர் எங்களை ஒருபோதும் தள்ள மாட்டீர். எங்களுடைய நிலையை நன்றாய் ஆய்ந்தறிந்திருக்கிறவர் நீரப்பா. எங்களுடைய தலை முடிகள் எல்லாவற்றையும் நீர் என்ன உமாலை எண்ணப்பட்டிருக்கிறது ஆண்டவரே. எங்களுடைய இயலாமைகள் உமக்கு தெரியும், எங்களுடைய குற்றம் குறைகள் உமக்கு தெரியும், எங்களுடைய பலவீனங்கள் உமக்கு தெரியும், எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிற போராட்டங்கள் உமக்கு தெரியும், எங்களுடைய எல்லா விதமான கடந்த கால வாழ்க்கை, நிகழ்கால வாழ்க்கை, எதிர்கால வாழ்க்கை எல்லாம் உம்முடைய வாழ்க்கை புத்தகத்தில், எங்களுடைய வாழ்க்கை புத்தகத்தில் நீர் எழுதி வைத்திருக்கிறீர். எங்களை பற்றிய உம்முடைய அறிவு எங்களுக்கு வியப்பாயிருக்கிறது என்று சொல்லி திருப்பாடல் ஆசிரியரோடு இணைந்து நாங்களும் அறிக்கையிடுகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பக்கத்தையும் நீ நன்றாய் அறிந்திருக்கிறீர். அப்படியாக எங்களை ஆய்ந்து அறிந்திருக்கிறவர் நீர் எங்களோடு கூட இருக்கும் பொழுது நாங்கள் எதற்காக பயப்பட வேண்டும்? சிட்டுக்குருவிகளை காட்டிலும் எங்களுடைய மதிப்பு கூடுதல் அல்லவா? இதோ உன்னை என்னுடைய உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறேன், இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை நான் பொறித்து வைத்திருக்கிறேன் என்று சொல்லி அப்பா எசாயா 49:10 நீர் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறீரே. அப்படியாக நாங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற ஜனம், நாங்கள் உம்மால் அன்பு செய்யப்படுகிற ஜனம், இதோ நீர் எங்களோடு ஏற்படுத்தியிருக்கிற அந்த உடன்படிக்கையின் நிமித்தமாக இதோ பா சிட்டு குருவிகளைப் போல உடைய கரத்துல நீர் எங்களை பாதுகாத்து இதோ மகிமையாய் நீர் எங்களை நடத்தி கொண்டு வருகிறீர் என்பதை உணர்ந்து இந்த ஜப வேளை எங்களை மீண்டுமாய் நாங்கள் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. என்று முதல் வாசகத்திலும் கூட பவுலடியார் நாம் உரிமை பேற்றினை பெற ஓ கடவுளால் கிறிஸ்து வழியாக முன்குறிக்கப்பட்டுள்ளோம் என்பதை இதோ எங்களுக்கு மீண்டுமா எடுத்து கூறுகிறார். உம்மீது நம்பிக்கை கொள்கின்றவர்கள் உரிமை பேற்றினை பெற்றுக்கொள்கின்றார்கள், அவர்கள் கடவுளால் முன்குறிக்கப்பட்டுள்ளார்கள். இத்தகைய பேற்றினை பெறப்போகிறவர்கள் எதற்காக அஞ்ச வேண்டும் என்பதையும் கூட பவுலடியார் இன்றைய நாள் எங்களுக்கு நினைவூட்டுகிறார். ஆமாண்டவரே, எங்களுடைய உரிமை பேர் நீர் ஒருவர் மாத்திரமே, எங்களுடைய உரிமை பேர் நீர் ஒருவர் மாத்திரமே ஆண்டவரே. தோ உரிமை பேற்றாக நாங்கள் உம்மை கொண்டிருக்கும் பொழுது, உம்முடைய உரிமை பேற்றாக நாங்கள் இருக்கும் பொழுது நாங்கள் எதற்காக அஞ்சி நடுங்க வேண்டும்? உம் மீது நம்பிக்கை வைத்து எந்த சூழ்நிலையை கண்டும் கலங்காமல் நடுங்காமல் ஆண்டவரே, உம் மீது நம்பிக்கை கொண்டு உமக்கு மட்டுமே அஞ்சி வாழ இன்றைய நாள் எங்களை நாங்கள் சமர்ப்பணம் செய்கிறோம். ஆண்டவரே, நீர் கண்ணின் மணியாய் எங்களை காக்கும் பொழுது, எங்களுக்கு அரணும் கேடையும் கோட்டையுமாய் நீர் எங்களோடு உடனிருக்கும் பொழுது நாங்கள் எதற்கு அஞ்ச வேண்டும்? அஞ்சாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், கலங்காதே, திகையாதே, உனது வலதுகரத்தை பற்றி பிடித்து அஞ்சாதே என்று உனக்கு சொல்பவரும் நானே என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் உம்முடைய வார்த்தையின் வழியாக நீர் எங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறீர், எங்களை திடப்படுத்தி கொண்டிருக்கிறீர், எங்களை பலப்படுத்தி கொண்டிருக்கிறீர் ராஜா. அப்படி இருக்க எங்கள் இருதயத்தில் இருக்கிற எல்லா கலக்கங்களையும் பயங்களையும் எதிர்காலத்தை குறித்துதான் இருக்கிற எங்களுடைய சிந்தைகளையும் இதோ இந்த இரவு வேளையில் உம்முடைய கரத்தில் நாங்கள் சமர்ப்பணம் செய்கிறோம். இந்த ஜப வேளையில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக அவர்களுடைய எண்ணங்களோடு, ஏக்கங்களோடு, எதிர்பார்ப்புகளோடு, நிறைவேறப்படாத ஆசைகளோடு, பயத்தோடு உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. எதை எதையோ குறித்து பிள்ளைகள் கவலைப்பட்டு கொண்டிருக்கலாம், கலங்கி தவித்து கொண்டிருக்கலாம், குடிகார கணவனை குறித்து கவலை, அப்பா குடும்பத்தில் சமாதானமற்ற சூழ்நிலை, வறுமையின் சூழ்நிலை, கடன் பாரங்கள், இதனால வெளியே போக முடியவில்லை, இதோ சமுதாயத்தில் தள்ளப்பட்ட நிலை, எல்லாரும் ஆண்டவரை கீழே தள்ளி என்னுடைய தோல்வியை பார்க்க, இதோ நான் எப்பொழுது விழுவேன் என்று காத்து கொண்டிருக்கிற இதோ ஒரு நண்பர் கூட்டத்தினை, ஒரு உறவை நான் பார்க்கிறேன் என்று சொல்லி இருதயத்தில் பாரத்தோடு, சோர்வுகளோடு, அசதிகளோடும், ஒரு தோல்வி மனப்பான்மைகளோடு, ஒரு குழப்பங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற எத்தனையோ சகோதர சகோதரிகளை இதோ இந்த ஜபத்தில் இணைந்திருக்கலாமாப்பா. ஒவ்வொருவரையும் தனித்தனியாக சந்திப்பிராக, பெயர் பெயராக அப்பா குடும்பங்களை சந்திப்பிராக, தேவைகளை நிறைவேற்றுவீராக, இருதயத்தில் சமாதானத்தை கொடுப்பீராக, நம்பிக்கையற்ற சூழ்நிலைகளை மாற்றி போடுவீராக, பயங்களை மாற்றி போடுவீராக, சுகவீனங்களை சுகமாக மாற்றுவீராக, இயலாத சூழ்நிலைகளை, எல்லாம் முடிந்துவிட்டது என்றிருக்கிற நம்பிக்கையற்ற சூழ்நிலைகளை அப்பா நீரே மாற்றி போடுவீராக.
குடும்பங்கள் கட்டி எழுப்பப்பட, குடும்பங்கள் ஒற்றுமையாய் இணைந்து கணவன் மனைவி பிள்ளைகள் என்று ஒற்றுமையாய் இணைந்து கட்டி எழுப்பப்பட ஒரு ஜெப ஆவி ஒவ்வொரு குடும்பங்களிலும் ஊற்றப்படுவதாக, ஒரு நம்பிக்கையின் ஆவி ஒரு வெளிச்சம் ஒவ்வொரு குடும்பத்திலும் வருவதாக. தனிப்பட்ட வாழ்க்கையில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் போராடி கொண்டிருக்கிற பிள்ளைகள், ஒரு நம்பிக்கை இல்லாத சூழ்நிலையில் கடந்து சென்று கொண்டிருக்கிற பிள்ளைகள், தனிமை என்ற நோயோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள், அப்பா சமுதாயம் என்னை வெறுக்கிறது, குடும்பம் என்னை வெறுக்கிறது, எனக்கென ஒரு அடையாளம் இல்லை, அங்கீகாரம் இல்லை என்று சொல்லி அங்கீகாரத்திற்காக அடையாளத்திற்காக இயங்குகிற இளைஞர் இளம் பெண்கள், இவ்வளவு படித்து எனக்கு வேலை வாய்ப்பு இல்லை, என் குடும்பத்தாரால நான் அன்பு செய்யப்படவில்லை, இதோ ஒரு தண்டசோர் எதற்கும் உதவாதவன் என்று, இதோ என்னை ஒரு ஒதுக்குப்புறமாக என்னை ஒதுக்குகிறார்கள், எனக்கு என்று யாரும் இல்லை என்று சொல்லி ஒரு தனிமையான பாதையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை சந்தியும் ஆண்டவரே. அப்பா தகப்பனும் தாயும் உறவும் நண்பனுமாக இருந்து பிள்ளைகளை ஆலோசனை தந்து வழி நடத்துங்கப்பா. வாழ்க்கையில் அடைக்கப்பட்டிருக்கிற கதவுகள் திறக்கப்படட்டும் ஆண்டவரே. எல்லா விதமான பாவத்தின் அடிமைத்தனங்களும் ஆண்டவரே, சாபத்தின் கட்டுகளும் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலிருந்து முறியடிக்கப்படுவதாக. உடைய கல்வாய் ரத்தத்தின் வல்லமை, உடைய வார்த்தையின் வல்லமை, உடைய பரிசுத்த ஆவியானுடைய அக்கினியின் வல்லமை ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயத்தில் இருக்கிற எல்லா விதமான கட்டுகளையும் சிறையிருப்புகளையும் மாற்றுவதாக. உடைய தெய்வீக பிரசன்னம், அன்னை மரியாளுடைய வல்லமையுள்ள பாதுகாப்பு பரிந்துரை ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த இரவுகளில் நிரப்புவதாக. சமாதானத்தினால, சந்தோஷத்தினால, இதோ இந்த உலகம் தர முடியாத அமைதியினால ஒவ்வொரு உள்ளங்களையும் நீ நிரப்புவீராகப்பா. மரணப்படுக்கையில் இருக்கிறவர்கள், தற்கொலை எண்ணத்தோடு இருக்கிறவர்கள், இன்னுமாய்கூட பல்வேறு விதமான கலக்கங்களோடு பயங்களோடு அண்டவரே, இதோ இருதயத்தின் ஆழத்தில் ஏதோ ஒன்று எனக்கு நடக்கப் போகிறது, இதோ விடிந்தால் நான் எழுந்திருப்பேனா, என்னுடைய சூழ்நிலை எப்படி இருக்குமோ என்று ஒரு கலங்கிய நிலையோடு உறங்க செல்கிறவர்கள், படுத்தால் உறக்கம் வராத நிலையில் இருக்கிறவர்கள், எதையோ குறித்த சிந்தனையோடு கலக்கங்களோடு இருக்கிறவர்கள் யாவரையும் இந்த இரவுகளில் நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. தீராத வியாதிகளின் நிமித்தமாக ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் வலியோடு வேதனையோடு வாழ்வதை விட நான் சாவதே மேல் என்ற ஒரு மனநிலையோடு கூட இருக்கிற வயது முதிர்ந்தவர்கள், நோயாளிகள் எல்லாரையும் உடைய இரக்கத்திற்கு ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. அப்பா, இந்த இரவு நேரம் முழுவதும் எல்லாரும் உடைய பிரசன்னத்தை உணரணும், உங்க மடியில படுத்து உறங்கணும், நிம்மதியாய் ஒரு தகப்பனுக்குரிய அன்போடு உங்க மடியில படுத்துறங்கிட்டு மீண்டும் அதிகாலை வேளையில் புதிய ஆற்றலையும் புதிய பலனையும் பெற்றவர்களாக உமோடு கூட சேர்ந்து தொடர்ந்து பயணிக்க எங்களை ஆசீர்வதிங்க, எங்களை வழிநடத்துங்க. எல்லா துதிகன மகிமை ஆராதனைகளையும் ஒவ்வொரு ஜப விண்ணப்பத்தையும் இயேசுவின் அதிகாரம் உள்ள ஜீவனுள்ள நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம். எங்கள் ஜபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். அருள்நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசும் ஆசி பெற்றவரே, புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும், ஆமேன். இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி. மரியே வாழ்க. இச்சப வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்கள் இனிய இரவு வணக்கம்.